பேர் ஆரன். நான் பிடிஎஸ் கம்பெனியில் சப்போர்ட் ப்ராஜெக்டில் வேலை செய்கிறேன். இந்த சப்போர்ட் ப்ராஜெக்டில் வேலை செய்கிறத பற்றி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கண்டென்ட்டுக்காக ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் இருந்தாங்களாம். அவங்க அப்படி இப்படின்னு சந்தோஷமாக இருந்ததில் அவங்களுக்கு குழந்தை உண்டாகிருச்சான். 9 மாதத்தில் அந்த குழந்தைய பெற்ற உடனே இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் இருந்த ஒரு அப்பா வீட்ட இனிமேல் இந்த குழந்தை அழுகுறது, இதுக்கு ஆய்மூத்திரம் கழுவுறது எல்லாத்தையும் நீ தான் பண்ணி இந்த குழந்தைய பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக அடுத்த குழந்தைய ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டாங்களாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த கதையில் வந்த அப்பாவி வேறு யாரும் இல்லை, அவன் என்னைய மாதிரி சப்போர்ட் ப்ராஜெக்டில் வேலை செய்கிறவன் தான். ஏன்னா ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்ட்ங்கிறது யாரோ ஒரு வீணாக போன டெவலப்பரும் பாலா போன டெஸ்டரும் அவன் மேனேஜர் மேலே இருக்க கடுப்பில் அரையும் குறையுமா டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ண அப்ளிகேஷனை என்கிட்ட கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை கொடுத்த என் மேனேஜர் ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்டில் வேலை செய்யணும்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தெரிஞ்சால் போதாது, அதோட கோடும் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கிட்ஹப் ரெபாசிட்டரிக்கு ரீட் ஆக்சஸ் வாங்கி கொடுத்தாரு. நானும் உள்ளே போய் பார்த்தா உடனே எனக்கு தெரிஞ்சுது இது கோடே இல்லை, வெறும் கேடு, இதை சப்போர்ட் பண்ண போகிற என் வாழ்க்கை தான் ரொம்ப சேடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோடில் அதை அடித்த டெவலப்பர் புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த விதமான கமெண்ட்டோ டாக்குமெண்டேஷனோ எதுவுமே போடல. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது கீழே உள்ள 5 லைன் கோடு ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் அதை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சிவப்பு கலரில் திகிலாக ஒரு கமெண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்படி வேண்டாம் வெறுப்புக்கு டெவலப் பண்ணி காண்டா மிருகம்னு பேர் வச்ச மாதிரி இந்த அப்ளிகேஷனில் கஸ்டமருக்கு ஒரு கஸ்டம்னா அவன் நேரங்காலம் பார்க்காம பிரிட்ஜு கால் போட்டு என்னையை ஜாயின் பண்ண சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி காலெல்லாம் சமாளிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு ஒரு சில டெக்னிக்லாம் இருக்குது. முதல்ல குக்கியை கிளியர் பண்ணு, அப்புறம் கேட்சை கிளியர் பண்ணு, உன் கம்ப்யூட்டர் வச்சுருக்க டேபிளை அந்த ரூமையே கிளியர் பண்ணுன்னு மாற்றி மாற்றி சொல்லுவோம். இது எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொன்னான்னா உடனே ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணு, அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணு, சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணு, உன் வாழ்க்கையவே ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு மாற்றி மாற்றி ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். உடனே கடுப்பாகி கஸ்டமர் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு காலை கட் பண்ணிவிட்டு போயிடுவான். நாங்களும் சனியை ஒளிஞ்சுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்போம். மொத்தத்தில் சப்போர்ட் ப்ராஜெக்டில் வேலை செய்கிறதுங்கிறது சந்திரமுகி படத்தில் வந்த பாம்பு மாதிரி, எண்ணெய் எரிந்தால் படத்தில் வந்த அனுஷ்கா மாதிரி, எதுக்கு இருக்கோம்னு நம்மளுக்கும் தெரியாது, எதுக்கு வச்சுருக்கோம்னு அவங்களுக்கும் தெரியாது. வணக்கம்.